மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம கூட சிவில் இன்ஜினியர் ஸ்பெக்டா இருக்காங்க. என்ன டாபிக்னா இது என்னன்னு தெரிஞ்சுங்க. ஏர் பொல்யூஷனை பத்தி சம் கண்டென்ட் வந்து நமக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு இதுவா தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரோஸ்டேட்டிக் பிரெசிபிடேட்டர் எதுக்கு பயன்படுது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரசிபிடேட்டர்னா என்னன்னா ஏர் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான டிவைஸ். இந்த டிவைஸ் வந்து எதை ரிமூவ் பண்ணனும், பர்டிகுலேட் மேட்டரை வந்து ரிமூவ் பண்ணனும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பிரசிபிடேட்டர், பர்டிகுலேட் மேட்டர், பிரசிபிடேட்டர், பர்டிகுலேட் மேட்டர், பிபி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா எஃபெக்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷன் ஆன் பில்டிங் ரிசல்ட்ஸ் இன். இப்போ ஏர் பொல்யூஷனால பில்டிங்ல இருந்து என்ன காஸ் பண்ணும்னா டிஸ்கலரைசேஷன் காஸ் பண்ணும். கலர், பில்டிங்கோட கலர் வந்து மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு. எஃபெக்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷன் ஒரு பில்டிங் மேல என்ன நடக்குது அப்படின்னா டிஸ்கலரேஷன் அப்படின்றது நடக்கும். டிஸ்கலரேஷன் பில்டிங்கோட கலர் மாறி போயிருக்கும். அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இஸ் அஃபெக்டட் பை ஏர் பொல்யூஷன். சப் அடியாபேடிக் கண்டிஷன் அப்படின்னா சப் அடியாபேடிக் கண்டிஷன் என்னன்னா ஒரு என்விரான்மென்ட்ல இருக்கிற லேப் ஸ்டேட்டும் அடியாபேடிக் லேப் ஸ்டேட்டோட கம்மியா இருக்கும். தட் இஸ் ELR இஸ் லெஸ் தென் அடியாபேடிக் லேப் ஸ்டேட். இருக்கு ரெண்டுத்துல பாத்தீங்கன்னா சப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சப்னா கம்மி, சூப்பர் அப்படின்னா அதிகம். ஸோ வந்து யாருன்னா சப்னா அப்படி சப் அடியாபெட்டிக் கண்டிஷன்னா ELR வந்து ELR விட கம்மியா இருக்கு. என்ன லேப்ஸ் ரேட் வந்து அடியாபெட்டிக் லேப்ஸ் ரேட்டும் கம்மியா இருக்கு. கம்மியா இருந்தா அதை வந்து நம்ம அடைமொழி சப் அப்படின்னு அழைப்போம். சூப்பர் அப்படின்னா அதிகம். ELR வந்து ELR விட அதிகமா இருந்தா சூப்பர் அப்படின்னு, சூப்பர்னா அதிகமா இருக்கு, சப் அப்படின்னா கம்மியா இருக்கு. நியூட்ரல்னா என்னைக்குமே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நியூட்ரல்னா ஈக்குவலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இதுதான் வந்து இந்த கண்டிஷன். திக்னஸ் ஆஃப் த ஓசோன் எதை வச்சு நம்மளால மெஷர் பண்ண முடியும்? த ஓசோன் வந்து எப்படி மெஷர், ஓசோனோட திக்னஸ் எப்படி மெஷர் பண்ணலாம்னா டாப்சன் யூனிட் மூலமா நம்ம மெஷர் பண்ணலாம். டாப்சன் யூனிட் ஒரு யூனிட் இருக்கு. நம்ம எவ்வளவு யூனிட் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஓசோனோட திக்னஸ் மெஷர் பண்றது வந்து டாப்சன் யூனிட். யார் அந்த டாப்சன் அப்படின்னா டாபோட மகனா இருப்பானோ அப்படின்னு கூட யோசிச்சு பார்க்கலாம். டாப்சன் யூனிட் அப்படின்றது பர்னிங் ஆஃப் கோல் ஆர் ஃபாசில் ஃபியூல்ஸ் காஸ் மேஜர் ஏர் பொல்யூஷன் பிரைமரி கால். இப்போ நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் அண்ட் கோல் பர்ன் பண்ற மூலமா என்ன ஏர் பொல்யூஷன் கிரியேட் ஆகுதுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 வந்து கிரியேட் ஆகுது. கோலை எரிக்கிறது மூலியமாகவும் இல்லை ஃபாசில் ஃபியூயல்ஸை இது பண்ணுற ஏர் பொல்யூஷன் எதனால இதுவாகுதுன்னா SO2 உருவாகுது. நெக்ஸ்ட் என்னன்னா த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஹார்ம்ஃபுல் பிரைமரி கேசஸ் கேஷியஸ் பொல்யூட்டன் ஃபவுண்ட் இன் வெஹிக்குலர் எமிஷன். வெஹிக்குலர் எமிஷன் மூலிமா எந்த கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது, விச் இஸ் தி இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஃபியூவல். த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஹார்ம்ஃபுல் பிரைமரி கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கெடுதலான முதன்மையான முக்கியமான கெடுதலான முதன்மையான வாயு பொல்யூட்டன் எது அப்படின்னா வெஹிக்கிள் எமிஷன்ல இருந்து வர்றது வந்து CO. இந்த CO வருதுன்னா என்ன காரணம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன். சார் CO வருது சார் அப்படின்னா என்ன சொன்னோம்? இன்கம்ப்ளீட் சார், சரியா பத்த வைக்கல, பத்த வச்சுட்டு ஃபுல்லா அமிச்சா என்ன வரும்? CO2 வரும். சரியா, இதை ஒழுங்காக பற்ற வச்சா CO2, ஃபுல்லாக பற்ற வச்சா CO2 வரும். பற்றாக்குறை பற்ற வச்சா CO வரும். பிரைமரி ஏர் பொல்யூட்டன் யார்? பிரைமரி ஏர் பொல்யூட்டன் நம்ம என்ன சொல்லுவோம்னா SO2, சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு நம்ம சொல்லுவோம். சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் தான் பிரைமரி ஏர் பொல்யூட்டன் சொல்றோம். ஓசோன் இஸ் an example of ஓசோன் வந்து செகண்டரி பொல்யூட்டன்ோட எக்ஸாம்பிள். ஓசோன் வந்து செகண்டரி பொல்யூட்டன்ோட எக்ஸாம்பிள். SO2 commonly associated with SO2 னாலே நமக்கு என்ன நடக்கும்னா ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்து நடக்கும். SO2 அதிகமானா நமக்கு வந்து சுவாசம் வந்து அப்படி ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்து வந்துடும். அப்புறம் SO2னால நம்ம SO2 இல்லாமல் பார்த்தோம். ஸ்மாக் அப்படின்னா யார்? ஸ்மாக் இஸ் த மிக்சர் ஆஃப் ஸ்மோக்
plus fog and other pollutant. Smoke oda fog senda smoke la iruka SMO fog la iruka OG smog a maarudhu கூடவே அதர் பொல்யூட்டன்ட் வருது அப்படின்னு தெரியுங்க. பிரைமரி பொல்யூட்டன்ட் செகண்டரி பொல்யூட்டன்ட் இதுக்கான விஷயம் என்ன? பிரைமரி பொல்யூட்டன்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் மோன் ஆக்சைடு, ஹைட்ரோ கார்பன்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம பிரைமரி பொல்யூட்டன்ஸ்னு சொல்லுவோம். இந்த சிஓன்னா என்னன்னா சைலண்ட் கில்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து செகண்டரி பொல்யூட்டன்ஸ்னா என்னன்னா ரெண்டு பிரைமரி பொல்யூட்டன்ஸ் சேர்ந்தால் தான் நமக்கு செகண்டரி பொல்யூட்டன்ஸ் கிடைக்கும். விச் இஸ் H2SO4 sulfuric acid, formaldehyde and major secondary pollutant என்னன்னா நம்ம ஓசோன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்னென்னா பேன் என்னன்னா பெர் ஆக்சி அசிட்டிக் நைட்ரைட், அதுதான் நம்ம பேன் சொல்லுவோம். இதெல்லாம் தான் மேஜர் செகண்டரி பொல்யூட்டன்ஸ். ஸோ நம்ம பார்க்குறோம் பிரைமரி பொல்யூஷன் தான் SO2, CO2, CO, ஹைட்ரோ கார்பன்லாம். இதில் பிரைமரி பொல்யூஷன் டேஞ்சரஸ் CO அப்படின்னு நமக்கு தெரியும், ஏன்னா வந்து அவன் வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷன் வருவாங்க. செகண்டரி பொல்யூஷன் வந்து ரெண்டு எதா எனி டூ பிரைமரி பொல்யூஷன் கம்மி என்னன்னா செகண்டரி பொல்யூஷன் சொல்கிறாங்க. அது H2SO4னா சல்பூரிக் ஆசிட், ஃபார்மால்டிஹைட், அப்புறம் ஓசோன் வந்து O3, அப்புறம் பேன் அப்படின்னு ஒருத்தருக்கான். அதனால அந்த பேன் அப்படின்னா பெராக்சி அசிட்டிக் நைட்ரேட் அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம். ஸோ இன்னைக்கு என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங்ல ஏர் பொல்யூஷன் அப்படின்றத ஃபுல்லாக முழுக்க முழுக்க TNPSC கேட்கப்பட்ட கேள்வியை முழுசாக உள்வாங்கி முழுசாக வெளியே தந்த நம்ம ஸ்வேதா சிவில் இன்ஜினியர் என்விரான்மெண்ட் இன்ஜினியருக்கு நம்ம பாராட்டு தெரிவிப்போம். அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். அவங்களுக்கு ஒரு பக்காவான போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ட்டை கொடுத்துக்காக பாராட்டுவோம், வாழ்த்துவோம், நன்றி தெரிவிப்போம். தேங்க்யூ. Thank you.